ஹலோ டென் standard students, in எக்ஸீஸ் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் X நம்பர் Y எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க இதை சால்வ் பண்ணி அதாவது எல்ஹெச்எஸ்லேருந்து ஒன் வரைக்கு சொல்கிறாங்க யூ ஸ்டார்ட் வித் மை எக்ஸ் வாட் இஸ் மை எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட்டு தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா காட் என்றால் சைன் பை காஸ்னால் டேன் இதை ரிவர்ஸில் போனீங்கன்னு cos காஸ் sin சைன்னா cot காஸ் பை சைன் இது ஆப்போசிட்டாக போனீங்கன்னா காட்டு வந்துடும் நேராக வந்தால் டேனு தலைக்கீழாக போனால் காட்டு அதனால் காட்டுக்கு பதில் நான் போட போகிறது தீட்டா பை சைன் தீட்டா டேனுக்கு பதில் டே டேன் டேரெக்டாக வரும் சைன் பை காசஸ் டேன் சைன் பை காசஸ் டேன் அப்போது டேனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நான் அப்படியே போட்டுக்க போகிறேன் ஐஎம் கோயிங் டு டேக் எல்சிஎம் ரெண்டுமே வேறு வேறு அப்போ சைன் தீட்டாவும் வந்துடும் காஸ் தீட்டாகவும் வந்துடும் சைனும் சைனும் ஆகிடும் காசு மேலே போவோம் மேலேயே ஒரு காசு இருக்குது இந்த காசு அது மேலே போய் காஸ் ஸ்கொயர் கொயர் ஆகிடும் இங்கே காசும் காசும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க சைன் மேலே போவோம் மேலே முன்னாடியே ஒரு சைன் இருக்குது அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவும் கூட்டினா எவ்வளோ ஒன்று அதனால் ஆன்ஸ் என்ன ஆகிடும்னா ஒன் பை சைன் தீட்டா

சீக்கெண்ட் தீட்டா இஸ் த of ஆஃப் காஸ்தீட்டா இப்போ ஒன் பை ஒன் பை minus மைனஸ் காஸ்தீட்டா எல்சியம் காஸ்தீட்டா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா யாருன்னு பாருங்கள் ஒன் மைனஸ் square theta தீட்டானா ஸ்கொயர் தீட்டா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் இந்த ப்ளஸ் காயர் அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் காஸ் square. Theta na, अब अवयर सईन स्कोय तीटा वन मैन काइन थीटा तीटा बै काोड आंसर वैड आंसर नौ ये एलहचल एक्स स्क्वायर वै ओल पवर टू बै थ्री मैन xy square ஸ்கொயர் ஓல்ட் பவர் டூ பை த்ரீ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதுமா எக்ஸு ஸ்கொயர் துவக்க பாருங்கள் எக்ஸு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணும் SQUARE ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் எக்ஸு ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணும் THETA, ஸ்கொயர் SQUARE இதை ஸ்கொயர் பண்ணும் THETA, ஸ்கொயர் X SQUARE எக்ஸு ஸ்கொயரோடய ஆன்சர் கரெக்டாக பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் என்றால் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறேன் ஒன்னை ஸ்கொயர் பண்ணா ஒன்று சைனை ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் காசு ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் வாவ் அதுக்கப்புறம் இன்டூ ஒய் ஒய் யாரு தோர்காம்பர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஒன்று முடிஞ்சு போச்சா ஓல் பவர் டூ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்படியே காப்பி அடிக்க சொல்லியிருக்கான் எக்ஸ் அப்படியே எழுதுங்க ஒன் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ண சொல்கிறான் இதை ஸ்கொயர் பண்ண சொல்கிறான் ஆல்ரெடி இது ஸ்கொயரில் இருக்குது சைன் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ண ஆகிடும் சைன் பவர் ஃபோர் ஆகிடும் சைன் பவர் ஃபோர் பை காசை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும் காஸ் ஸ்கொயர் ஆகிடும் கரெக்டாக அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவரை ஸ்கொயர் பண்ணும்போது மேலே இருக்கிறவரும் ஸ்கொயர் ஆகிடுவார் கீழே ரூ ஸ்கொயர் ஆகிடுவார் இப்போ ஸ்கொயர் மேலே ஸ்கொயர் வரும்போது டூ டூ சார் ஃபோர் ஆகிடும் இது காசு ஸ்கொயர் ஆகிடும் பாருங்கள் அப்போ எக்ஸு ஸ்கொயர்னால் இதை டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணி வச்சிருக்கார் நீங்கள் போட்டு கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுமே ஒய் ஸ்கொயர்னால் டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே கூட ஸ்கொயர் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறக்காமல் ஹோல் பவர் டூ பை த்ரீ சைன்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் எந்த எதனா ஆகிடும் காஸ் பவர் த்ரீ தீட்டா கரெக்டாக காஸ் க்யூப் தீட்டாவும் காஸ் க்யூப் தீட்டா ஓல்ட் பவர் டூ பை த்ரீ ஓல்ட் பவர் டூ பை த்ரீ அதே மாதிரி மைனஸ் 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 இங்கே எதாவது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் சைன் கேன்சல்ஸ் வித் சைன் அப்போ த்ரீ ஆகிடுமா அப்போது சைன் க்யூப் தீட்டா பை இது க்யூப் தீட்டா கரெக்டா ஓல்ட் பவர் டூ பை த்ரீ பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் இந்த டூ பை த்ரீ ஒன்றுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் ஒன் பவர் டூ பை த்ரீ ஒன் தான் வரும் ஏன்னா ஒன் பவரில் எது வந்தாலும் ஒன் தான் வரும் ஆனால் த்ரீக்கு பவரில் டூ பை த்ரீ வந்து இந்த டூ பை த்ரீ இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் அப்போ இந்த பவர் இது மேலே இறக்குனிங்கன்னா பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் அப்போ த்ரீ இன்ட்டு டூ பை த்ரீ பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் இப்போ த்ரீ இன் த்ரீ கேன்சல் ஆகிடும் டூ தான் வரும் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் த்ரீ இன்ட்டு டூ பை த்ரீ 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 கேன்சல் ஆகிடும் டூ ஆகிடும் அப்போ என்ன ஆயிடும்னா ஒன் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக ஆகிடும் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் த்ரீ இன்டூ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும் வெறும் ஸ்கொயர் தான் வரும் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகும் த்ரீ இன்ட்டு டூ பிதிரி ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் தான் வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ எல்சிஎம் சேமாக இருக்குதா கா ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம் சேமாக இருந்தால் மேலே அப்படி தானே போடுவீங்க ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வாட் இஸ் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அதுவரைக்கும் பாருங்கள் சைன் ஸ்கொயர் தீக்கு அந்தப்படிங்க இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்போது ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டானா என்னென்னு எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டானு எழுதலாம் இந்த ஃபார்ம் நல்லது ఒన్ మైనస్ సైన్స్ కొయర్ పో స్కేర్ వర కీడే వారు కాస్వయర్ కాస్వయర్ కా స్కేర్ క్యాన్సల్ ఆచినా ఆన్సర్ ఇస్ ఈక్వల్ టు ఒన్ ఈక్వల్ టు ఆర్హెచ్ఎస్ ఈక్వల్ టు ఆర్హెచ్ఎస్ థ్యాంక్ యూ